மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24 தேதியை மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் அறிவித்தார். விதி 110 கீழ் இந்த அறிவிப்பை வெளியிட்ட அவர் ஆதரவற்ற பெண் குழந்தைகளின் நலவாழ்விற்கான 5 புதிய திட்டங்களையும் அறிவித்தார். அரசு இல்லங்களில் வாழும் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர் இல்லாத குழந்தைகள் 21 வயதை நிறைவு செய்யும்போது அவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் அவர்களுடைய பெயரில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றார். மேலும் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர் இல்லாத பெண் குழந்தைகள் 18 வயது முடிந்து இல்லத்திலிருந்து வெளியே சென்ற பின்னர் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைக்கு பாதிப்பு ஏற்படுமானால் அரசு சிறப்பு உதவித் தொகுப்பினை வழங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த உதவித் தொகுப்பில் மேற்கல்வி பயில்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்பு, சுயதொழில் அடங்குதல் போன்றவை அடங்கும். அவர்களுக்கு 50 வயது நிறைவடையும் வரை இந்த உதவிகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் வக்ஃப் நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வறிய நிலையில் உள்ள பேஷ் இமாம் மோதினார், அரபி ஆசிரியர் உள்ளிட்ட உலமாக்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதிய தொகை 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். மேலும் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் சென்னையில் ஒதுக்கீடு செய்யும் நிலத்தில் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு 15 கோடி ரூபாய் நிதியினை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும் அவர் கூறினார். காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக தாம் அறிவித்ததை தொடர்ந்து அதற்குரிய பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் தெரிவித்தார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் சட்ட நிபுணர்களுடன் விவாதித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சட்டமன்றத்தில் வெளியிடப்படும் என்று கூறினார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து இன்று திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பேரவையில் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது தொடர்பாக அமைச்சர் பாண்டியராஜன் நேற்று அளித்த விளக்கம் மேலும் உரிமை மீறலுக்கு இடமளிக்கிறது என்று திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு கூறினார். இது தொடர்பாக உரிமை மீறல் இல்லை என்று பேரவைத் தலைவர் நேற்று தீர்ப்பளித்த நிலையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் மீண்டும் அது தொடர்பாக விளக்கமளிக்க தங்கம் தென்னரசுவை அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார். அதை பேரவைத் தலைவர் ஏற்காததால் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனா்.